வணக்கங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காணொளியாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மனசு அதிக அளவில் ஒரு குழப்பத்தையும் அலைச்சல்களையும் கெடுக்கக்கூடிய நிலைகளும் மூணு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். உங்கள் ராசிக்கு அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த சனி சந்திரன் கேது இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கான பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். குறிப்பிட்ட நாட்களில் இதை செய்யுங்கள். சனின்ற கிரகம் தொழில், மூத்த சகோதர ஸ்தானம். சந்திரன் என்ற கிரகம் அம்மா, உணவு குறிக்கக்கூடியது. கேது என்ற கிரகம் ஞானத்தையும் கெடுக்கக்கூடிய நிலைகளையும் ரொம்ப ஒரு போராட்டமான நிலைகளையும் முடக்கி போட்டுரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முடக்கி போட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சிடும், எங்கேயுமே போக விடாது. பார்த்திங்கன்னா உக்காந்த இடத்துலேருந்தே எல்லா வேலையும் பண்ணிப்பாங்க, கைகால் நல்லா நடக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கும். ஆனால் மைண்ட் செட்டு வந்து போய் எந்த ஒரு ஒர்க்கையும் செய்ய விடாமல் தடுக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கூட இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம். ஆமாம், நம்ம வந்து அப்படியே உக்காந்துட்டு ஒரே இடத்துல உக்காந்துருக்கோம், எங்கேயும் நகர்ந்து போகவே முடியல. என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி ஒரு முடக்கி போட்டிருக்குது, என்ன ரீசன் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து மனசு அப்படின்ற அந்த சந்திரன் வந்து ரொம்பவும் வந்து ஆப்போனன்ட் ரியாக்ஷனில் இருக்க பார்த்து இந்த மாதிரி பண்ணும். அதுலேயும் குறிப்பாக வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய விடாது. ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடைக்கு மூணு வாட்டி போக வேண்டியது இருக்கும். பேங்க்கு போகிறீங்கன்னா அந்த பேங்க்கில் மூணு வாட்டி நாலு வாட்டி மிஸ்டேக் பண்ணி திருப்பி திரும்பி போக வைக்கும். ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க விடாத தன்மையை ஏற்படுத்துது. இப்படி உச்சக்கட்ட போராட்டமான நிலையில் இருந்தால் நான் எப்போ கோடீஸ்வரர் நிலையை அடையிறது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழறது அப்படின்னு உங்களுடைய மனசில் நீங்கள் நினைக்கிற விஷயம் கேட்குது. கண்டிப்பாக அந்த நிலையை அடைய முடியுங்க. இது வந்து இந்த மூணு நாளில் மிக முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ கேதுன்ற சனி சந்திரன் சொல்லிட்டு கேதுன்ற விஷயம் கெடுக்கக்கூடிய நிலை. யாராவது ஏதாவது செய்வனை கீவனை வச்சிட்டாங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியுமாறுத்து தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அடிக்கடி இந்த சிந்தனை உங்களுக்கு வரும். நம்ம ஆக்டிவாக தான் இருக்கிறோம், டக்குன்னு ரெண்டு நாள் ஆக்டிவாக இருக்கிறோம், ரெண்டு நாள் வந்து அப்படியே முடக்கி போட்டுருது. என்ன காரணம், இது மிக முக்கியமாக அஞ்சாம் பாவம்னு சொல்லக்கூடிய மனசு. அப்படியே மனசு வந்து விரக்தியான நிலையில் ஏற்படுத்திகிட்ருக்கு. இவ்வளோ விஷயங்கள் எனக்கு ஏன் கவலை கொடுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் மட்டும் இந்த மிஸ்டேக்கு பண்ணலைன்னா என் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக மிக சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரியான இயக்கங்கள், கவலைகள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இதில் மூணு பரிகாரங்களை சொல்ல போகிறேங்க. இந்த மூணு பரிகாரம் எஃபெக்டிவாக இருக்கும், உங்கள் ராசிக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சனிக்குரிய பரிகாரம் நிறைய வீடியோவில் சொன்னது தான் மரத்துக்கு பச்சரிசி. சந்திரனுக்குரிய பரிகாரம் நீர்நிலைகளில் பச்சரிசி. கேதுக்குரிய பரிகாரம் விநாயகர் வழிபாடு மிக அவசியம். இந்த மூணு காம்பினேஷனும் கண்டினியூ பண்ணிட்டாவே உங்களுடைய தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும், எதிர்பாராத பண வரவும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடுமையான கோபம், விரக்தி, கவலை, ஏமாற்றம் இந்த நிலையை மாத்திரும். மிக முக்கியமாக கேதுக்குரியது விநாயகர் வழிபாடு மிக அவசியமான ஒன்றுங்க. இன்றைக்கி விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மனசுன்ற அந்த தெளிவடையும், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், சாப்பிடக்கூடிய உணவும் வந்து சிறப்பாக இருக்கும், அப்படியே ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும். அது வந்து அந்த உணவில் நீங்கள் கூட சாப்பிடும்போது இறைவனுக்கு வேண்டிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி சொல்லி சாப்பிட்றது. தண்ணி குடிக்க பார்த்தோம் அதே தான், காஃபி குடிக்க பார்த்தோம் அதே தான், டீ குடிக்க பார்த்தோம் அதே தான். இது நேர்மறை வார்த்தையை சொல்லும்போது அந்த நிலை வந்து பலமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மனசையும் தெளிவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி சரியான பாதைக்கு நீங்கள் போயிடுங்க. இப்படி தெளிவு பார்க்குறதுக்குள்ள 10 வருஷம் ஓடுது பார்த்தீங்களா, 5 வருஷம் ஓடுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்படி தெளிவு பார்க்குறதுக்குள்ள ஒரு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து, ஒரு 30 கோடி ரூபாய்க்கு சொத்து அப்படின்ற ஒரு வளர்ச்சியை உங்களை நோக்கி போயிடலாம். அப்போ தெளிவுன்ற விஷயம் ரொம்ப முக்கியம், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கான்செப்டும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சந்திரன் என்ற அம்மா, சனி என்ற மூத்த சகோதரர், கேது என்ற ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், முடக்கி போடக்கூடிய நிலையும் இது முக்கியமாக இருக்குது. ஏன்னா கேது ஓடிய நிலையே ஒரு நிலையாக இருக்க விடாத தன்மையை கொடுக்கும்.
அது வந்து சில அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணும், ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர்லேருந்து நீங்கள் நல்ல நிலைக்கு பெற வேண்டும், அதற்கு தொடர்ச்சியாக இந்த மூன்று பரிகாரங்களை செய்யுங்கள். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்கள பார்த்து இவங்களாம் நல்லா ஒரு சூப்பராக போயிட்டுருக்காங்க, நமக்கு மட்டும் இந்தமாரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, இங்கே வெளிநாட்டில் இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு சூப்பராக போயிட்டுருக்காங்க, ஆனால் நம்ம மட்டும் இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு ஏக்கமே படாதீங்க. கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க, அவனாம் பாரு எப்படி போயிருக்கான், அப்படிலாம் வராம பாரு, எப்படிலாம் இருக்கான் பாரு, நீனு இருக்கையே, அவங்க நல்லா இருக்கட்டும், நான் பொறுமையாகவே வளர்றேன், ஒன்றும் அவசரம் இல்லை, நான் யாரையும் பார்த்து பொறாமல் பண்ண அவசியம் இல்லை, அவங்க வளர்ச்சி அவங்களுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்தத வரம் எனக்கும் இறைவன் கொடுப்பாரு, அவங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்தாலும் இல்லை கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாலும் நான் பொறுமையாக இருந்து அந்த வரத்தை வாங்கிப்பேன் அப்படின்னு நீங்கள் நேர்முறையான இதை சொல்லணுமே தவிர அதை நினச்சி நீங்கள் ஏக்கப்படவே கூடாது. ஒரு திருமணத்துக்கு கூட போகலாம் நீங்கள், உங்கள் நண்பர்களுடைய கல்யாணமோ உங்கள் உறவினர்களுடைய கல்யாணத்துக்கும் எதுக்கோ போகிறீங்க, அங்கே கூட போயிட்டு அந்த சந்திரன் என்ற மனோகாரகன், கேது என்ற ஞானக்காரகன், அது எல்லாமே ஆப்போசிட் ரியாக்ஷனில் இருக்க பார்த்து என்ன பண்ணோம், ஐயோ இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குது நமக்கு இன்னும் நடக்கலையே, ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. அது மனசுக்குள்ளே சிறு வருத்தம் ஏற்பட்டாலும் அதோடைய ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் கிடைக்க போகிற அதிர்ஷ்டன்ற விஷயம், அது வந்து ஒரு பணமாக கூட இருக்கலாம், ஒரு 10 கோடி ரூபா சொத்து சம்பாதிக்கணும், இல்லை பணம் சம்பாதிக்கணும், இல்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா சூழ்நிலைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த இடத்துல இந்த விஷம் அப்படின்ற விஷயத்தை விதைச்சிக்கூடாது. ஆனால் இது வந்து விஷன்றத வேணுமே விதைக்கிறதில்லை, ஏக்கம், அந்த ஏக்கம் படாதீங்க. திருமணத்துக்கு போகிறீங்கன்னா வாழ்த்து சொல்லிட்டு நல்லா இருக்கட்டும். அங்கேயே ஒருத்தன் கேட்பாங்க, என்னப்பா உன் கூட படித்த பையன், உன் கூட ஒர்க் பண்ணுற பையன், அவனுக்கு கல்யாணம் நடக்குது என்னப்பா நடக்காமல், உனக்கு ஏன்ப்பா அது நல்ல வேலைக்கு போகணும்ப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கிற அப்படி இப்படி நெகட்டிவான விஷயங்களை சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது. புரியுதாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கவே கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்கன்னா மேலும் துன்பம், துக்கங்கள், கஷ்டங்கள் இதை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய பெயர்ச்சி, இப்படி நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கேனே, அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சுற்றி இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க, இத்தனை இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ உழைக்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க, இவ்வளோ கடினமான வாழ்க்கையாக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க, உடல் ரீதியான விஷயத்தையும் உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல்நிலை, ஆரோக்கியம், சந்தோஷம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிவிடலாம், உங்கள் நிலையை டோட்டலாக மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும், மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும், நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எதையும் நினைத்து ஏக்கம் அடைய வேண்டாம், 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 வேண்டாம். உங்களுக்கு மிக விரைவிலே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகிறது. முக்கியமாக சனிக்குரிய பரிகாரத்தையும் சந்திரனுக்குரிய பரிகாரத்தையும் கேதுக்குரிய பரிகாரத்தையும் இந்த காணொளியில் சொல்லியுள்ளதை மீண்டும் ஒரு முறை கூட கேளுங்கள், கேட்டு அதை முழுமையாக செய்யுங்கள், உறுதியாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி என்னிடம் ஜாதகம் நீங்கள் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க, ஃபோன் செய்ய வேண்டாம். அதேமாரி உங்கள் வீட்டருகே நல்ல ஜோதிடர்கள் இருப்பார்கள், என்னிடம் பார்க்க நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே மிக சிறந்த ஜோதிடர்கள் இருப்பார்கள், அங்கே சென்று பாருங்கள், நல்ல மாற்றங்களை கொடுப்பார்கள். ஆனால் என்னிடம் பார்க்க விரும்பினால் நேரில் நான் பார்ப்பதில்லை, வாட்ஸ்அப்பில் மட்டுமே பார்க்கிறேன். எனது அலுவலகத்திற்கு வந்தாலும் பதிவு செய்துவிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், நான் அதுக்கப்புறம் ஃபோனில் உங்களுக்கு பலன் சொல்வேன். அதனால் நேரில் வந்தாலும் உங்களுக்கு நேரம் வேஸ்ட் ஆகும், இதை புரிந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக உங்களுக்கு பதிலளிப்பேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் இந்த நாளிலிருந்து எனது வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை செய்ய தொடங்கப் போகிறேன், நிச்சயம் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற வாசகத்தை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க.
இது பிரபஞ்சத்திடம் சென்றடையும். எத்தனை பேர் இதை சொல்கிறாங்கன்றதையும் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும்.